வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் நடக்குது. அதை பற்றியும் அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியேறப்போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் அதை பார்த்துட்டு வந்து கமல்ஹாசன் அவர்கள் கூறிய யோசனைகள், அதை வந்து லாரன்ஸா நடித்த, ஏஜென்ட் லாரன்ஸா நடித்த விக்ரம் படத்தில் இளங்கோ குமரவேல் அவர் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. முதல்ல இன்றைக்கி ஈவினிங் 5:30 பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச். சிம்பு எஸ்டிஆர் அவர்கள் இந்த படத்தினுடைய கதாநாயகன், கௌதம் மேனன் இந்த படத்தை இயக்குறாரு, ஐஸ்வரி கணேஷ் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அந்த கம்பெனியுடைய ப்ரொடியூசர். இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து விஜய் டிவியில் அடுத்த வாரம் ஒளிபரப்புகிறாங்க, சாட்டர்டே சண்டே அந்த இதில் ஒளிபரப்புவாங்க. செப்டம்பர் 15 படம் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சண்டே அன்னைக்கு இது வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும், நேரடி ஒளிபரப்பு இருக்காது. இந்த நிகழ்ச்சியில் வந்து 10,000 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய விழாவாக இருக்கும். இதில் வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய லைவ் கான்சர்ட் அது நடக்கப்போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிராண்ட் என்ட்ரியாக எஸ்டிஆர் கமல் சார் மற்றும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மூணு பேரும் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடச்சிருக்கு. அது மிகுந்த பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தா. ஏற்கனவே உலகநாயகன் கமல்ஹாசன் விஸ்வரூபம் படத்துக்காக ஒரே நாளில் மதுரை, கோவை, சென்னை மூணு இடங்களில் ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து ஆடியோ லான்ச் பண்ணார். நான் அப்போ வந்து மதுரையில் வந்து அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்தேன். நேரடியாக மதுரையில் நாங்கள்லாம் போய் பார்த்தோம். அந்த லான்ச் பிரம்மாண்டமாக இருந்தது. சங்கர் மகாதேவன், ஆண்ட்ரியா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜெயா டிவியில் அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பானது. அந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் ஆடியோ லான்ச்சு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது. வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த சமயத்தில் தான் கௌதம் மேனனை வச்சு அவர் படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேட்டையாடு விளையாடு 2 வந்து கமல் சாரை வச்சு நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதற்கான முயற்சி, அதற்காக கமல் சார் ஓகே சொன்னால் தான் அதை பண்ண முடியும். ஸோ கௌதம் மேனன் அவர்கள் கமல் சாரை பார்த்து பேண்டமிக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் கதை சொல்லியிருக்காரு. கமல் சாருக்கு கதை பிடிச்சி போச்சு. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை ஃபுல் கதை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கமல் சார்கிட்ட சொல்லணும், அதாவது 150 பக்கத்துக்கு அவர் கதை எழுதி வச்சுட்டாரு. ஸோ கமல் சார்கிட்ட சொல்லணும். இதற்கு நடுவே கமல் சாரை வந்து ப்ரொடியூசர் போய் நேரடியாக பார்த்து இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ வந்து வேட்டையாடு விளையாடு 2 பற்றிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதனால் இன்று மாலை வேட்டையாடு விளையாடு 2 படத்தை பற்றின அப்டேட், ஒரு அறிவிப்பு இருக்கும். எங்களது அடுத்த தயாரிப்பு உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் வேட்டையாடு விளையாடு 2. அப்போ ராகவன் மீண்டும் வர்றார் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கமல் ரசிகர்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து அறிவிப்பு இருக்கும்னு சொல்லி கும்பகோணம் வாசு தியேட்டர் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ட்ராக்கர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்து வந்து இந்தியன் 2, அடுத்து வேட்டையாடு விளையாடு 2னா அது இன்னும் மிகப்பெரிய கலெக்ஷனை ஏற்படுத்தும். அடுத்தடுத்து வேறு லெவலில் போயிட்டுருக்கும். 500 கோடி, 1000 கோடி, 1500 கோடின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வருடம் நடுவில், அதாவது ஜூன் ஜூலையில் அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங்கு நமக்கு நிச்சயமாக ஒரு விருந்து காத்திருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் விக்ரம் திரைப்படம் ஓடிடி முதல்ல வந்து ஹாட்ஸ்டாரில் வெளியானது, அதுக்கப்புறம் ஆஹா வீடியோவில் வந்தது. ஸோ இப்போ இந்த நிலையில் வந்து செப்டம்பர் 7 Z5 அதில் வந்து இனிமேல் ஸ்ட்ரீம் ஆகும். Z5லையும் விக்ரமை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த Z5 வியூவர்ஸ் கேன் வாட்ச் விக்ரம் ஃப்ரம் செப்டம்பர் 7 அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாகிருக்கு. அந்த விக்ரம் படத்தில் ஏஜென்ட் லாரன்ஸாக நடித்த இளங்கோ குமரவேல், அவர் வந்து பாண்டிச்சேரியில் நாடகத்துறையில் அதற்கான படிப்பு படித்தவர். அவர் வந்து பொன்னியின் செல்வன் நாடகத்தை எழுதி போட்டவர். ஸோ மிக திறமையான ஒரு ஒரு நாடக ஆசிரியர். அவர் வந்து பொன்னியின் செல்வன் நடித்தப்போ 2013-14 முதல்ல 90களில் போட்டிருக்காங்க, திரும்ப 2013-14 திரும்ப போட்டிருக்காங்க ஒய்எம்சிஏ கிரவுண்டில் சென்னையில். அப்போவே 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் ட்ராமா போட்டிருக்காங்க. 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் முதல் முறை போட்டப்போ, அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமியில் போட்டப்போ 1 கோடி ஆயிருக்கு பட்ஜெட்டு. 4 மணி நேரம் அந்த 5 பாகத்தான் 4 மணி நேரம் போட்டிருக்காங்க. ஸோ அவர் அதை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பார்த்துட்டு கடைசி வரையே இருந்து எல்லா கலைஞர்களையும் பாராட்டிட்டு போனாராம்.
அதில் அவர் சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. ஏன்னா கமல் சார் வந்து வந்தியத்தேவனாக நடிக்க வேண்டியவர், பொன்னியின் செல்வனில் அவரே தயாரித்து அவர் நடிக்க வேண்டியது. அது சில காரணங்களால் அந்த படத்தை எடுக்க முடியாமல் போச்சு. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் நமக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கமல் சார் வந்து அவ்வை சண்முகம் அவர்கிட்ட நாடகக்குழுவில் இருந்தவர், அவருக்கு தெரியாத கலைகள் எதுவும் கிடையாது. அவர் வந்து பார்த்து சில மாற்றங்கள்லாம் சொன்னார். அதாவது கொஞ்சம் டைமிங்கை குறைக்க சொன்னார். ரெண்டாவது வந்து ஒரு எக்ஸிட்டு என்ட்ரி, அந்த என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறது அது ஒரு கொஞ்சம் தப்பாக இருக்குன்னாரு. அப்புறம் யானையெல்லாம் கொஞ்சம் கையால் இது பண்ணி வேறு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ சில மாற்றங்கள், யூஸ்ஃபுல்லான மாற்றங்களை சொல்லி இருந்து எல்லாரையும் பாராட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.